தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் கள்ளச்சாராய விஷயத்தை முன்கூட்டியே தமிழக பாஜக தலைவர் எச்சரித்ததாகவும் அதை அரசு கேட்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தனை பேருக்கும் தெரியும், கள்ளக்குறிச்சியில இதுவரைக்கும் 55 என்று சொன்னார்கள், இன்றைக்கு 60-61 இறப்புகள் நிகழ்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கின்றார் என்று சொல்கின்றார். உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து. இதெல்லாம் என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இது திராவிட மாடல் கிடையாது, இது ஒரு சாராய மாடல். இதுதான் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் பல்வேறு தளத்தில் சொல்லி வந்தார்கள். இந்த சாராயம் டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சரக்கு மட்டும் கிடையாது, அதை வாங்கி குடிக்க முடியாமல் பல்வேறு தரப்பு மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவருக்கு பல்வேறு புள்ளி விவரங்கள் பல்வேறு தரப்பிலே இருந்து கிடைக்க பெறுகின்றார் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து எச்சரித்து வந்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால், தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அது எதையுமே கேட்காமல் ரொம்ப அசால்ட்டாக இருந்த அந்த காரணத்தினால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கின்றோம். அதனால் இதை மூடி மறைப்பதற்கு பல்வேறு தரப்பில் முயற்சி செய்கின்றார். உங்கள் நம்முடைய பத்திரிகை சகோதரர்களுக்கெல்லாம் உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு நான் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விட்டுவிடுங்கள். நீங்களாவது உங்களுடைய பத்திரிகைகளில் விவாதத்தில் இதையெல்லாம் முன்வைத்து விவாதம் நடத்தப்பட வேண்டும். இதற்கு காரணம் யார்? இது வந்து சாராய சாவுன்னு சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட கொலை என்று தான் சொல்ல வேண்டும். சாவுன்னு நாம் நிச்சயமா கடந்து போக முடியாது. அதனாலே அது நிகழ்த்தப்பட்ட கொலை. அதை தொடர்ந்து அரசாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.